தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்தான தேர்வுகள் டிசம்பர் 3 நடைபெறும் என புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. செஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் தற்போது சூறை காற்று வீசி வருகிறது. புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருகிறது. புயல் கரையை கடக்கும் நேரத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ரத்தான தேர்வுகள் டிசம்பர் 3 நடைபெறும் என்று புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி கடற்கரையை ஒட்டி கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தற்போது பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ரத்து செய்யப்பட்ட தேர்வுகள் டிசம்பர் 3 நடைபெறும் என்று தற்போது மத்திய பல்கலைக்கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். வணக்கம் சிவராமன், தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, விவரம் என்ன? அதாவது பெஞ்சால் புயல் காரணமாக ஏற்கனவே புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட 2 பார்த்தோமேனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறையானது அளிக்கப்பட்டு தற்பொழுது எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது, பள்ளி மற்றும் கல்லூரிகள் முழுமையாக மூட வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நடைபெற இருந்த தேர்வுகளானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 3 மீண்டும் தேர்வுகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பெஞ்சால் புயல் புதுவை கடற்கரை அருகேதான் கரையை கடக்கும் என தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. மரக்காணம் புதுவைக்கு இடையே வந்து இது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தற்பொழுது புதுச்சேரி மாநில அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது புதுவை மத்திய பல்கலைக்கழகத்திற்கு நடைபெற இருந்த தேர்வுகள் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டு டிசம்பர் 3 நடைபெறும் என தற்பொழுது மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக தகவலானது அனுப்பப்பட்டு வருகிறது. அதே போன்று தற்பொழுது புதுவை கடற்கரையில் வந்து காற்றின் வேகம் என்பது அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. இதனால் புதுச்சேரி மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. புதுவை மீனவர்கள் யாரும் இன்றைய தினம் வந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்களுடைய படகுகள் அனைத்தும் தற்பொழுது கரையை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையை போலவே புதுவையிலும் வந்து பார்த்தோமேனால் மழையின் தீவிரம் என்பது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. புயலின் மையம் பகுதி அதாவது கண் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த கண் பகுதி புதுவையில்தான் விழுகும் என எதிர்பார்க்கப்படுவதால் காற்று வேகம் தீவிரமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மரங்கள் உள்ளிட்டவை முறிந்து விழக்கூடும் என்பதனால் இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.